நாமெல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்? ஜெயிக்க வந்திருக்கோம். வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? முன்னேற போறோம். அந்த முன்னேற்றத்துக்கான பாதை இங்கே. It's a golden opportunity. நான் கூட இதல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய சம்பாதிக்கிறேன். உன்னால முடியும். ஜாயின் பண்ணுவியா? எவ்வளோ? Just 4,000 தான். மச்சான், ஜோக்கர் வந்துடுறா. வெறும் ஜோக்கர் வந்தால் மட்டும் பார்த்தாதுரா, ரம்மி சேர்க்கணும், அதுக்கு மூணு கார்டு சேர்க்கணும், அதே மாதிரி மூணு செட்டு சேர்க்கணும். அப்போ திக்கச்சா போட்ட காசு காலி. ஐயோ, நீ வேணா ஒரு கை போடுறா. டேய், அவனே கையில் இதெல்லாம் விட்டு வந்து பத்துனுக்குறான். அடுத்த நாலு நாளைக்கு டீலேருந்து டிஃபன் வரைக்கும் நான் தான் டொனேட் பண்ணும். ஏய், என்ன கலாய்க்கிறீங்களா? பின்ன ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணோன்னா பல்ல காமிச்சின்னு போய் நின்னல நீ? ஏய், நீ யாருக்கு பிளட் கொடுத்த, அவன் யார்கிட்ட கடன் வாங்கினான்னு எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு உன் வேலையை பார். ஆமாம், நாங்களும் தான் அந்த பொண்ணு கூப்பிட்டான்னு வந்தோம். ஆனால் விவரமாக வாசலோட எஸ்கேப் ஆகிட்டோம்ல. இது பாயிண்ட் தடி வச்சு. சரி விட்றா, ரொம்ப பண்ணா பையன் அதில் போகிறான். 4,000 ரூபாய்க்கு அப்படி இதில் என்ன தான் வச்சுருக்க போகிறானுங்க? டேய், 4,000 ரூபாய் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துருந்தா அந்த ஆள் போகிற வரப்போ நம்மளா சிரிச்சா பேசியிருப்பான்டா. பொம்பளை போய்கிட்டு அசிமான சொல்ல போகிறேன்டா. அந்த ஆள் சிரிச்சிடக்கூடாது தானே இவனால் வாடகை கொடுக்காம வரும். ஹவுஸ் ஓனர் சிரிச்சா யாரா பாப்பா? அவங்க ஒய்ஃபே பார்க்க மாட்டாங்க. இதுவே அந்த பொண்ணு சிரிச்சா ஒரு கிக்காக இருக்கும். நம்ம பையன் பார்த்து திருப்பி சிரிக்க வேணாம். இங்கே பார், அதுக்கு தான் இந்த பேஸ்ட். நான் ஒன்றும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. டேய், சோப்பை 120 ரூபாடா. டேய், என்னடா அந்த சோப்பை சாதாரணமாக சொல்லிட்டேன். இந்த சோப் போட்டு குளிச்சா பக்கத்து தெருவில் வரும்போதே இங்கே வாசனை வருமாடா. ஆனால் அது இல்லை, மேட்ரு வேற ஒன்று இது. இங்கே வா. ஏற்கனவே அவகிட்ட ஏமாந்த எரிச்சல் இருந்தேன். பத்தாவதுக்கு இவனுக்கு வேற நல்லா ஏற்றி விட்டானுங்க. எப்படியாவது அந்த 4,000 ரூபாயை அவகிட்டேருந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். எங்கே எடுக்கிறது? அவளை பார்த்தோன்னே நான் காலி ஆயிட்டேன். காசெல்லாம் மறந்தே போச்சு. அப்படி ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டான். அவள் கூட இருக்கணுங்கிறத தவிர வேற எதுவுமே எனக்கு தோணலை. லைஃப் சூப்பராக தான் போயிட்டு இருந்தது இவன் என் வாழ்க்கையில் வர வரைக்கும். தர்மா ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தினா, மோசடி பண்ணால், ஜெயிலுக்கு போனான். இதை தவிர அப்போ எனக்கு வேற எதுவும் தெரியாது. தோ இதுதான் மாதவையர், உலக மகா 420. இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதுல இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவர் தான் ஏஜென்ட், சப்ளையர் எல்லாமே. ஒரு நாள் ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு ஐயர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். மொத்தம் 3 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் நான் கடை. அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் லாக்கர் இருக்கு, அதில் தான் கை வைக்கணும். எந்த கடை? சத்யா ஜுவல்லரி. எது?
அண்ணா நகர்ல இருக்கு. அதுவா ஐரிஸ் சொன்ன சத்யா ஜுவல்லரி சிட்டிலே ரொம்ப பிரபலமான கடை. கடையை விட பிரபலம் அதோட ஓனர் அழகப்பன். சத்யா ஜுவல்லரி அழகப்பண்ணா தெரியாத ஆளே இல்லை. அவருக்கு தெரியாத ஆளுங்களும் கிடையாது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க வேணாம்னு தோணுச்சு. முடியாத ஐர எடுத்தேன் கவுத்தேன் முடிவு பண்ணாத. நல்ல யோசனை பண்ணி சொல்லு. நல்ல யோசனை பண்ணி தான் சொல்கிறேன். முடியாது. சரி நான் வரேன். ஏய் உட்காருப்பா முதல்ல. ஐர நானே சின்ன சின்னதாக ஏமாற்றி பொழைச்சிட்ருக்கேன். நீ என்ன பெருசாக தேடி சொல்கிற? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஐர. உனக்கும் பெரிய ஷேர் கிடைக்கும்பா. ஐர ஆசைப்படலாம், பேர் ஆசைப்படக்கூடாது. என்னை விட பெரிய அப்பாட்டக்கருங்களாம் உனக்கு தெரியும். இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆளா இல்லை. இவன் இல்லைன்னா என்ன? வேறொருத்தர் இருக்கான், அவனை ட்ரை பண்ணுவோம். இவன் தான் வேணும். ஏன் இவனுக்கு பிளான்லாம் தெரிஞ்சேன்னு பயப்படுறியா? ரொம்ப நம்பிக்கையான பையன். ஒரு வார்த்தை வெளியில் போகாது. நான் அதுக்காக சொல்லலை. எனக்கு இவன் தான் வேணும். டேய் வாங்கடா போலாம். டேய் போலாம் வாடா. ஏய் என்னடா இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைடா, ஐயர் ஒரு பெரிய வேலை சொன்னார், முடியாதுங்க. ஏன்டா வேணாம்னு சொன்னேன்? பெரிய வேலை பண்ணாலும் பெருசாக அமௌண்ட் பார்க்கலாம்ல. கமிஷனர் வீட்டில் கொள்ளடிக்க சொல்கிறார். பண்ணுறியா? என்னடா சைலண்ட் ஆகிட்டான்? யார் சாரா? கமிஷனர் ஆஃபீஸ் போய் அப்புறம் பஸ்லேயே ஏற மாட்டேன். அவனை போய் கமிஷனரோட வீட்டில் கை வைக்க சொல்கிறேன். டிகிரா ஹலோ. ஆ இங்க தான் பக்கத்தில். ஓ ஒரு 15-20 minutes வருவா? ஓகே பாய். டேய் இறங்கடா. எதுக்கு? டேய் இறங்குடா மச்சான். நீ எங்கே போறியோ அதே இடத்துல எனக்கு ஒரு வேலை இருக்குது, சேர்ந்தே போகலாமா? டேய் இறங்குடா அப்புறம் சொல்கிறேன். வர வர உன் ஆக்டிவிட்டிஸே சரியில்லடா. ஆங்கிலோ நீ சகவாசம் அதிகமாகிடுச்சுன்னு. ஹலோ. ஆ ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செகண்ட். எனக்கு தெரியும் அர்ஜுன். உங்களை மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்பர் மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவர் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி என்ன பிஸ்னஸ் பிளான், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு கீழே டவுன்லைன் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, அதுக்கப்புறம் உங்கள் லைஃபே மாறப்போகுது. என்ன மேடம் நீங்கள் உங்ககிட்ட ஜாயின் பண்ணணும் தான் இவ்வளோ நின்று பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்னென்னா யாரையோ காட்டி இவர் கீழே ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், நீங்கள் யார்கிட்ட டவுன்லைன் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதே தான் மேடம் நாங்களும் சொல்கிறோம், உங்ககிட்ட தான் ஜாயின் பண்ண போகிறோம். சார் இந்த பிஸ்னஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கீழே 3 பேர் தான் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் இவர் கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னோட சர்வீஸ் கூட இருக்கும். டேய் மச்சான், மேடம் மாதிரி 3 பேருக்கு சர்வீஸ் பண்ணுறாங்களாண்டா, நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்ல மேடம், உங்களோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உங்ககிட்ட என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்த்தத்துல பேசிட்டு போறாங்க தெரியுமா உனக்கு? இத மாதிரி ரோட்ல எவனை பார்த்தாலும் பல்ல இழுச்சிட்டு பிசினஸ் சேக்கறேன் பிசினஸ் சேக்கறேன்ட்டு என்ன பழப்பு இது? பணம் சம்பாதிக்கணும் தான், அதுக்காக இப்படி ஆள் சேர்க்கிறேன் ஆள் சேர்க்கிறேன் சொல்லி வரவும் போறோம் பின்னால சுத்திட்டு இருக்கிறது. நீ பேசாம எவன் கூட போய் என்ன சொன்ன? சாரி சாரி என்ன சொன்ன? மிஷல் சாரி மிஷல் ப்ளீஸ் என்ன சொன்ன?